மதிப்பிற்குரிய வரலாற்று ஆய்வாளர்கள், மாசற்ற மனநீதி சோழன் வாழ்ந்த தமிழகத்தில் வாழும் மானமுள்ள தமிழர்களே, வினாவுக்கு விடையளிப்பீரோ? பறந்து விரிந்த தமிழகம், பார்ப்போற்றும் தமிழகம், இரத்தத்தையும் இரக்கத்தையும் கொண்ட தமிழகம், வரலாற்றில் ஏன் இப்படி பிழை செய்ய யார் காரணம்? தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்களை மட்டும் தமிழ்வேந்தர் என்று கொண்டாடப்படும் பொழுது பல்லவர்களை கொண்டாட மறுப்பது ஏன்? வடக்கிலிருந்து அகத்தியர் குடியமர்த்திய வேலை தமிழர்கள் என்று கொண்டாடும் நீங்கள் வடக்கிலிருந்து வந்த பல்லவர்களை தமிழர் இல்லை என்று எப்படி கூற முடியும்? பல்லவர் தமிழர் இல்லை என்றால் நந்திவர்மனை பற்றி ஏன் நந்தி கலம்பகம் பாட வேண்டும்? சங்க தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் என்று கூறும் மாமேதைகளே, பல கல்வெட்டில் பாண்டியர்கள் எது வழி தோன்றல் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் தமிழர் என்றால் அதேபோல் பல கல்வெட்டுகளில் விஜயநகர அரசர்களை தங்களது வழி தோன்றல் என்று கூறுகிறார்கள். இப்படி இருக்க எது வழி தோன்றிய பாண்டியன் மட்டும் எப்படி தமிழர் அரசு? ஆந்திரம் கர்நாடகத்தில் சோழர் கல்வெட்டு கிடைக்கப் பெறுகிறது. அதில் தெலுங்கு சோழர்கள் என்ற பெயருடன் இப்படி இருக்க சோழன் தெலுங்காரா? கிபி 2ஆம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலத்தில் தன்னாட்சி புரிந்த குறும்பர் தொண்டனால் வெல்லப்பட்டு சிதறிய குறும்பர் நீலகிரி, சித்தூர், வயநாடு, மைசூர் போன்ற பகுதிகளில் வாழும் குறும்பர் எப்படி வந்தேறியாவார்? வந்தேறி என்றால் ஏன் சங்க இலக்கியங்களில் குறும்பர் பற்றிய குறிப்புகள் இருக்க வேண்டும்? சென்னை அரசாங்க பதிவுகளில் ஏன் குறும்பர் தொண்டை மண்டல பூர்வீக குடி என்று கூற வேண்டும்? திருவண்ணாமலையில் மாயோனுக்கு விழா எடுக்கும் நாம் தமிழர் மாயோனை நடுக்கல் வழிபாடு செய்யும் குறும்பர் இன பழங்குடி மக்களை அங்கீகரிக்காதது ஏன்?